வணக்கம் நீங்கள் கேட்டவை என்ற பகுதியில் தேர்வர் ஒருவர் அனுப்பியிருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை வந்து பார்ப்போம் இப்போ அந்த புதியவர்களுக்காக ஒரு செய்தி நீங்கள் கேட்டவை என்ற பகுதி எதற்காக எனில் உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் அல்லது சந்தேகத்திற்குரிய கணக்குகள் ஏதேனும் இருந்தால் இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் ஒன் எயிட் ஜீரோ நைன் ஃபோருக்கு அதை அனுப்பி வைத்தீர்கள் என்றால் அதற்குரிய விடையை நீங்கள் வீடியோ வடிவில் பெற முடியும் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள உதவும் ஒரு பகுதி தான் வந்து நீங்கள் கேட்டவை அதே போல் நம்முடைய சேனலுக்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் புது வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நீங்கள் வந்து வீடியோ பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும் அதே போல் நம்முடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எஸ்ஐ போலீஸ் போஸ்டல் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான என்எம்எஸ் என்எம்எம்எஸ் தேர்வு போன்ற தேர்வுகளுக்கான கணித வீடியோக்கள் உள்ளன வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் அதே போல் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் ஒரு பத்து பேருக்கு வந்து இந்த வீடியோவோட லிங்க்கு அல்லது சேனலுடைய லிங்கை வந்து ஷேர் செய்யுங்க அது வந்து அவர்களும் வந்து மதிப்பெண் எடுக்க உதவியாக இருக்கும் நமக்கும் வந்து ஆதரவு தந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த தேர்வு அனுப்பியிருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு அம்மா தன்னுடைய மகளின் வயதைப் போல ஐந்து மடங்கு வயதில் பெரியவர் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகனின் வயதைப் போல நான்கு மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தேடில் ஒர்க் அவுட் பண்ணலாம் அது ஒரு மெத்தேடு இன்னொரு மெத்தேடு வந்து இருந்து விடை வந்து கண்டுபிடிக்கலாம் அதாவது இந்த ஆப்ஷன் இல்லை இந்த ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணலாம் சரி இப்போ உதாரணமாக இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய வயதுமே கேட்குறாங்க அவர்களினுடைய தற்போதைய வயது அப்படின்னா அந்த மகளுடைய வயது அதே போல் அம்மாவுடைய வயது ரெண்டுமே கேட்குறாங்க சரி இப்போ ஆப்ஷனில் வந்து ஆறு கமா முப்பது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு கண்டிஷன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் மகளின் வயதை போல் ஐந்து மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ ஆறினுடைய ஐந்து மடங்கு தான் வந்து முப்பது இல்லையா ஸோ ஆரஞ்சு முப்பது ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஆகுது அடுத்தது ரெண்டாவது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னா ரெண்டு பேருகிட்டையுமே ரெண்டு ரெண்டு வயசை கூட்டிக்கணும் ஓகேவா ஸோ அப்போ இது வந்து எட்டாவும் இது வந்து முப்பத்தி ரெண்டாகவும் மாறும் சார் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அம்மாவின் வயது மகளினுடைய வயதைப் போல் நான்கு மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ நான்கு மடங்கு வருதா ஸோ எட்டை நாளப்பெருக்குனால் முப்பத்தி ரெண்டு ஸோ கரெக்டாக வருது ஸோ அப்போ ஆறு கமா முப்பது தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய ஆப்ஷன் ஆறு கமா முப்பது அதனால் அதான் வந்து விடை சரியா சரி விடை இல்லை நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்னா ஈக்வேஷன்ஸ் வந்து நாம் ஃபார்ம் செஞ்சு அந்த ஈக்வேஷனை வந்து சால்வ் பண்ணணும் ஓகேவா சரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மகளினுடைய வயசு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அப்போ அம்மாவுடைய வயசு வந்து என்னவா மாறும் அஞ்சு மடங்கு இல்லையா அப்போ அஞ்சு எக்ஸ்ன்னு மாறும் சரி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் என்னாவாக மாறுது இது வந்து எக்ஸ் ப்ளஸ் டூவாக மாறுது இது வந்து ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூவாக மாறுது ஓகேவா இப்போ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அம்மாவுடைய வயசு அம்மாவுடைய வயசு என்னவாக வார்க்கம் அப்படின்னா மகளினுடைய வயசை போல் நான்கு மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ அவ்வளோதான் இதில் இருந்து எக்ஸை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள் ஸோ அப்போ ஃபை எக்ஸு ப்ளஸ் டூ ஈக்குவல்டு ஃபோர் எக்ஸு ப்ளஸ் எட்டு ஸோ அந்த ஃபோர் எக்ஸ் இன்சைட் வந்துச்சுன்னா மைனஸ் ஃபைவ் எக்ஸில் ஃபோர் எக்ஸ் போச்சுன்னா எக்ஸு இந்த ரெண்டு அன்சைட் போச்சுன்னா மைனஸ் எட்டில் ரெண்டு போச்சுன்னா ஆறு அப்போ எக்ஸிஸ் ஈக்குவல்டு ஆறு அப்போ ஃபைவ் எக்ஸ் எவ்வளோ முப்பது அப்போ ஆறு கமா முப்பது தான் வந்து ஆன்சர் ஓகேங்களா அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் நாற்பத்தி எட்டு வகுத்தல் பன்னெண்டு பெருக்கல் ப்ராக்கெட்டில் ஒன்பது பை எட்டில் நாலு பை மூணு வகுத்தல் மூணு பை நாலில் ரெண்டு பை மூணினுடைய மதிப்பு என்ன இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்ப்ளிஃபிகேஷன் டாப்பிக்கில் வரும் போர்ட் மாஸ் ரூல் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ போர்ட் மாஸ் ரூல் வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த கான்செப்ட் வந்து நீங்கள் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிராக்கெட் செய்யணும் ரெண்டாவது ஆஃப் செய்யணும் மூணாவது டிவிஷன் நாலாவது மல்டிப்ளிகேஷன் அடுத்தது வந்து அடிஷன் அதுக்கப்புறம் வந்து சப்ட்ராக்ஷன் இதில் இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷனில் எது முதல்ல வருதோ செய்யலாம் அது சேம் பீரியாரிட்டி தான் அதே போல் இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷனில் எது முதல்ல வருதோ அதாவது லெஃப்ட் டு ரைட் நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் ஓகேவா அப்படி போகும்போது எது முதல்ல வருதோ அதை செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சரி ஃபஸ்ட்டு வந்து பிராக்கெட் வந்து செய்யணும் ஓகேவா ஸோ அப்போ ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது ஒன்பது பை எட்டில் நாலு பை மூணு இந்த இல்ன்றது வந்து இங்கிலீஷில் வந்து ஆஃப்னு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அதாவது இந்த ஓன்றது தான் ஆஃப் அதாவது வந்து இது ஒன்றும் இல்லை மல்டிப்ளிகேஷன் தான் அப்போ ஃபஸ்ட்டு வந்து அதை செய்யணும் ஒன்பது பை எட்டில் நாலு பை மூணு ஸோ ஒன்பது பை எட்டில் நாலு பை மூணுன்னா பெருக்கல் மைனஸ் சாரி வகுத்தல் மூணு பை நாலு ஆஃப் டூ பை த்ரீ மூணு பை நாலு ஆஃப் டூ பை த்ரீ ஓகேவா இது ப்ராக்கெட்டில் இருக்குது ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு செய்யணும் உள்ளே இருக்கிற ஆஃப் செய்யும் பொழுது ஓர் நாலு நாலு இர்நாங்கு எட்டு ஓர் மூணு 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 ஒம்பது ஸோ அப்போ மூணு பை ரெண்டு வகுத்தல் இந்த மூணு மூணு கேன்சல் ஆகிடும் ஒரு ரெண்டு 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 நாலு ஸோ வகுத்தல் ஒன்று பை ரெண்டு ஸோ இது வந்து பின்ன வகுத்தலில் மொதல் பின்னத்தை அப்படியே போட்டு ரெண்டாவது பின்னத்தை வந்து தலைகீழியால் பெருக்கிக்கலாம் ஸோ அப்போ ரெண்டு பை ஒன்று ஸோ அப்போ இதனுடைய ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா மூணு அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது ஓகேவா ஸோ இது ஃபுல்லாக என்ன கிடைக்குது அப்படின்னா மூணு அப்படின்னு நமக்கு கிடைக்குது ஸோ அப்போ மீதி இருக்கிறது நாற்பத்தெட்டு வகுத்தல் பன்னெண்டு நாற்பத்தி எட்டு வகுத்தல் பன்னெண்டு அடுத்தது பெருக்கல் நம்ம கண்டுபிடிச்சா மூணு ஓகேவா சரி இப்போ நாற்பத்தெட்டு வகுத்தல் பன்னெண்டு ஏன்னா வகுத்தல் தான் ஃபஸ்ட்டு செய்யணும் போர்ட் மாஸ் ரூல் படி அது எது முதல்ல வருதை செய்யலான்னு சொன்னால் இங்கே முதல்ல வகுத்தல் தான் வருது நாற்பத்தெட்டு பன்னெண்டாவில் வகுத்திங்கன்னா நாலு ஸோ நாமூன் எவ்வளோ பன்னெண்டு அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா பன்னெண்டு அடுத்தது ஒரு தொழிற்சாலையில் உள்ள ஊழியர்களினுடைய சராசரி மாத வருமானம் ஐயாயிரம் மேலும் ஆண்கள் மற்றும் பெண்களினுடைய சராசரி மாத வருமானம் முறையே ஐயாயிரத்தி இரநூறு மற்றும் நாலாயிரத்தி இரநூறு ஆகும் எனில் எத்தனை சதவீத ஊழியர்கள் வந்து ஆண்கள் சரி இப்போ இங்கே வந்து சதவீதத்தில் கேட்குறான் எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஸோ சதவீதம்னால் நூறு ஸோ நான் வந்து மொத்தம் வந்து ஆண்களும் பெண்களும் சேர்ந்து மொத்தம் வந்து நூறு பேர்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா சரி ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஊழியர்களினுடைய சராசரி மாத வருமானம் ஐயாயிரம் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஊழியர்கள்னால் ஆண் ஊழியர்கள் பெண் ஊழியர்கள் ரெண்டும் சேர்ந்தது தான் ஸோ ரெண்டும் சேர்த்து நம்ம எவ்வளோன்னு எடுத்துருக்குறோம் நூறுன்னு எடுத்துருக்குறோம் இல்லையா ஸோ அப்போ நூறு பேரினுடைய கூடுதல் மொத்த சம்பளம் எவ்வளோ அப்படின்னா நூறு பெருக்கள் ஐயாயிரம் ஓகேவா சராசரி வந்து ஐயாயிரன்னு கொடுத்துருக்குறாங்க மொத்தம் வந்து நான் நூறு பேர்னு எடுத்துக்கிட்டேன் அப்போ நூறு இன்ட்டு ஐயாயிரம் சரி அடுத்தது ஆண்கள் மற்றும் பெண்களினுடைய சராசரி மாத வருமானம் முறையே ஐயாயிரத்தி இரநூறு நாலாயிரத்தி இரநூறுன்னு கொடுத்துக்கிறாங்க அதாவது வந்து ஆண்கள் வந்து ஐயாயிரத்தி இரநூறு ஸோ பெண்கள் வந்து நாலாயிரத்தி இரநூறு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க சரி இப்போ நான் என்ன செய்கிறேன்னா அங்கே ஆண்கள் தான் கேட்குறாங்க ஆண்கள் வந்து எத்தனை பேர்னு கேட்குறாங்க ஸோ ஆண்களை வந்து நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா அப்போ பெண்கள் எத்தனை பேர் ஆகிடும் மொத்தம் நாம் நூறுன்னு எடுத்தோம் இல்லையா அப்போ நூறில் எக்ஸாக கழிச்சிடணும் ஓகேவா நூறில் மொத்தம் பேர் நூறு நூறில் எக்ஸுன்றது ஆண்கள் ஓகேவா நூறுலேருந்து எக்ஸாக கழிச்சு அதான் வந்து பெண்கள் சரி இப்போ ஆண்களினுடைய மொத்த சம்பளம் எவ்வளோ ஐயாயிரத்தி இரநூறு எக்ஸாவில் பெருக்கிக்கணும் ஓகேவா சராசரியை எண்ணிக்கையால் பேருக்குனிங்கன்னா கூடுதல் கிடச்சிரும் சரி பெண்கள் வந்து எத்தனை பேர் நூறு மைனஸ் எக்ஸு அவங்களுடைய ச சராசரி சம்பளம் எவ்வளோ நாலாயிரத்தி இரநூறு சரி இது வந்து ஆண்களினுடைய மொத்த சம்பளம் ப்ளஸ் இது பெண்களினுடைய மொத்த சம்பளம் ரெண்டுத்தையும் கூட்டினா மொத்த ஊழியர்களினுடைய மொத்த சம்பளம் கிடச்சிரும் அவ்வளோதான் ஓகேவா புரியுதா இந்த ஈக்கு ரைட் இப்போ எல்லாத்துலேயும் ரெண்டு சைபர் வந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன் இந்த நூறில் இருக்கிற ரெண்டு சைபர் அடிச்சிடாதீங்க சரியா ரைட் இப்போ மீதி இருக்கிறது வந்து ஐயாயிரம் இந்த ஐம்பத்தி ரெண்டு எக்ஸையும் பேருக்குன்னா ஐம்பத்தி ரெண்டு எக்ஸு நூறையும் நாற்பத்தி ரெண்டையும் பேர் நாலாயிரத்தி இரநூறு இந்த எக்ஸையும் நாற்பத்தி ரெண்டையும் பேருக்குன்னா நாற்பத்தி ரெண்டு எக்ஸு சரி ஐம்பத்தி ரெண்டு எக்ஸில் நாற்பத்தி ரெண்டு எக்ஸ் போச்சுன்னா மீதி வந்து பத்து எக்ஸு இந்த நாலாயிரத்தி இரநூறு இன்சைட் கொண்டு வரேன் ஐயாயிரத்தில் நாலாயிரத்தி இரநூறு போச்சுன்னா மீதி வந்து எட்நூறு அப்போ இதில் இருந்து எக்ஸஸ் ஈக்குவாலிட்டி எவ்வளோ வரும் அப்படின்னா எட்நூறு பை பத்து இதான் வந்து எக்ஸு ஸோ அப்போ எக்ஸஸ் ஈக்குவாலிட்டி எண்பது அப்படின்னு சொல்லி கிடைக்கும் எக்ஸுன்றது ஆண்கள் ஸோ அப்போ ஆண்கள் வந்து எண்பது ஓகேவா அப்போ மீதி இருக்கிறது பெண்கள் மொத்தம் நூறுன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா அப்போ எண்பதில் நூறுலேருந்து எண்பது கழிச்சு அப்படின்னா மீதி இருபது இருபது வந்து பெண்கள் ஸோ ஆண்கள் வந்து எண்பது சதவீதம் பெண்கள் வந்து இருபது சதவீதம் ஸோ அவங்க கேட்டிருக்கிறது வந்து ஆண்கள் தான் கேட்டிருக்கிறாங்க ஸோ அப்போ ஆண்கள் வந்து எண்பது சதவீதம் அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்தது இரண்டு நபர்களினுடைய வார வருமானம் ஏழு ஈஸ்ட் மூணு என்ற விகிதத்திலும் வார செலவீனம் அஞ்சு இஸ்டு ரெண்டு என்ற விகிதத்திலும் உள்ளன அவர்கள் இருவருமே வாரம் ரூபாய் முந்நூறு சேமிக்கின்றனர் என்றால் முதல் நபரினுடைய வார வருமானம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி இப்போ இது வந்து செவன் இஸ்டு த்ரீன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ அவங்க வந்து முதல் நபரினுடைய வார வருமானம் தான் கேட்குறாங்க முதல் நபருன்றது ஏழு மடங்கு அப்போ கொடுத்துக்கிற ஆப்ஷனில் ஏழு மடங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏழால் வந்து வகுபடணும் ஓகேவா ஏழால் வகுபடணும் அப்படின்னா இது வந்து ஆறு நாற்பத்தி ரெண்டு ஓகேவா நாலாயிரத்தி இரநூறு தான் வருது அதனால் இது இருக்க வாய்ப்பு இல்லை இது ஏழினுடைய மடங்கு கிடையாது ஐம்பத்தி நாலு ஏழனா எட்டு ஏழு ஐம்பத்தாறு ஐயாயிரத்தி ஆறுநூறு தான் அப்போ இதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை ஏழாயிரத்தி ஐநூறு பைத்தேழு எழுபது பதினோரு ஏழு எழுபத்தி ஏழு ஸோ இதுவும் கிடையாது ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு கரெக்டாக வருது அப்போ கொடுத்துக்கிற ஆப்ஷனில் ஒன்று மட்டுந்தான் வந்து ஏழினுடைய மடங்கு அப்போ இது தான் வந்து ஆன்சர் பார்த்தோன்னே நாம் சொல்லிடலாம் ஓகேவா ஏன்னா இந்த இடத்துல வந்து ஏழு மடங்குன்னு கொடுத்துருக்காங்க முதல் நபர் அப்போ கொடுத்துக்கிற ஆப்ஷனில் எது ஏழினுடைய மடங்கோ அதான் வந்து விடை அப்போ கொடுத்துக்கிற ஆப்ஷனில் ஆறாயிரத்தி முந்நூறு தான் ஏழினுடைய மடங்கு அதனால் அதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம் ஸோ இருந்தாலும் நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தெரிஞ்சிக்கணும் வருமானம் வந்து ஏழு லிஸ்ட்டு மூணு இல்லையா ஸோ அப்போ செவன் எக்ஸு த்ரீ எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன் சரி அடுத்தது ரெண்டு பேருமே எவ்வளோ சேமிக்கிறாங்க அப்படின்னா முந்நூறுவா சேமிக்கிறாங்க அப்போ எவ்வளோ செலவு செய்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து வருமானம் வந்து ஏழு எக்ஸு அதில் இருந்து அந்த முந்நூறுபா சேமிப்பை கழிச்சிட்டோன்னா மீதி இருக்கக்கூடிய தொகை தான் அவர் செலவு பண்ணுறார் அதே போல் த்ரீ எக்ஸுன்றது வருமானம் இவர் ஒரு முந்நூறுரூபா சேமிக்கிறார் அப்போ முந்நூற கழிச்சிட்டோன்னா வரக்கூடிய தொகை தான் வந்து செலவினம் இது வந்து முதல் நபரினுடைய செலவினம் இது வந்து இரண்டாவது நபரினுடைய செலவினம் சரி செலவினம் வந்து எந்த விகிதத்தில் இருக்கான் அஞ்சு இஸ்ட்டு ரெண்டில் இருக்கான் ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள விகிதம் என்னென்னா அஞ்சு இஸ்ட்டு ரெண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அஞ்சு இஸ்ட்டு ரெண்டு அவ்வளோதான் சரி இப்போ இதில் இருந்து நீங்கள் எக்ஸாக கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஒரு விகித சமம் நடு எண்களினுடைய பெருக்கல் பலன் ஓகேவா இதான் வந்து எண் இதனுடைய பெருக்கல் பலன் எதுக்கு சமமாக இருக்கும்னா கடைசி எண்களினுடைய பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும் சரி அஞ்சியும் மூணு எக்ஸையும் பெருக்கனா பதினஞ்சு எக்ஸு அஞ்சியும் முந்நூறியும் பெருக்கனா ஆயிரத்தி ஐநூறு அதே போல் ரெண்டும் ஏழு எக்ஸையும் பெருக்கனா பதினாலு எக்ஸு ரெண்டையும் முந்நூறையும் பெருக்குனா ஆறுநூறு இந்த பதினாலு எக்ஸ் வந்து லெஃப்ட் ஹாண்ட் சைடு கொண்டு வந்துட்டால் மைனஸ் ஆகும் பாஞ்சில் பதினாலு போச்சுன்னா எக்ஸுன்னு கிடைக்கும் ஏற்கனவே வந்து மைனஸ் ஆறுநூறு இருக்குல்ல அந்த ஆயிரத்தி ஐநூறு ஹண்ட் சைடு போச்சுன்னா பாசிட்டிவ் ஸோ அப்போ ஆயிரத்தி ஐநூறு மைனஸ் ஆறுநூறு ஈக்குவல் டு தொள்ளாயிரம் அப்படின்னு நமக்கு கிடைக்குது இது வந்து எக்ஸோட மதிப்பு இப்போ முதல் நபரினுடைய வருமானம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஏழு எக்ஸ் இல்லையா ஸோ அப்போ ஏழு எக்ஸ் என்னும்போது ஏழு இன்ட்டு எக்ஸ் வந்து எவ்வளோ தொள்ளாயிரம் ஸோ அப்போ ஏழம்போது எவ்வளோ அறுபத்தி மூணு ஸோ அப்போ ஆறாயிரத்தி முந்நூறு இதான் வந்து முதல் நபரினுடைய வருமானம் ஓகேங்களா பட் ஆனால் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் கொஷின் பேப்பர் செட்டர் வந்து ஆப்ஷன் வந்து ஈஸியாக கொடுத்துருக்குறார் கொடுத்துக்கிற ஆப்ஷனில் ஏழையனுடைய மடங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறு தான் ஸோ அதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணலாம் சரிங்களா ரைட் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை வந்து பார்த்தோம் இதே போல் உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் அல்லது சந்தேகத்திற்குரிய கணக்குகள் ஏதேனும் இருந்தால் இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க அதற்குரிய விடையை வந்து நீங்கள் வீடியோ வடிவில் பெறலாம் அதே போல் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து குறைந்த கட்டணத்தில் வேணும் அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான விவரங்கள் வந்து அனுப்பி வைக்கப்படும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்